Hello all, good morning. 14th November current affairs பார்க்கலாம். இன்னைக்கு குழந்தைகள் தினம். சோ குழந்தைகள் அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். சரி, ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி சீஸ் ஹையர் பர்டிகுலர் மேட்டர் லெவல்ஸ் தென் லாஸ்ட் தீபாவளி. அதாவது லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்துட்டு பர்டிகுலர் மேட்டர் கண்டென்ட் வந்து டெல்லி பொல்யூஷனில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி டெல்லி பொல்யூஷன் வந்துட்டு அந்த கேட்டகரிஸ் எல்லாம் தாண்டி போயிடுச்சு, அபோவ் 500 தாண்டி போயிடுச்சு. இப்போ இந்த தீபாவளி வந்து அதை இன்னும் ஒர்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரீசெண்டாக ஒரு ஸ்விஸ் சர்வே அப்படின்னு ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வேர்ல்டு மோஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரி அப்படிங்கிற பேரை வந்து திருப்பியும் டெல்லி வந்து வாங்கியிருக்கு. ஸோ மோஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரி, இதுக்கு முன்னாடியும் ஒரு ஆய்வில் வந்து சொல்லியிருந்தாங்க வந்து வேர்ல்டு மோஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரி லாகூராக இருந்தது, பட் அதை பீட் பண்ணிட்டு டெல்லி வந்துருச்சு அப்படின்னு அகெயின் ஒரு ஸ்விஸ் சர்வேலையும் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரி வந்துட்டு டெல்லி. தென் நாட் ஜஸ்ட் டெல்லி, ஏக்யூஐ ஆஃப்டர் தீபாவளி ட்ரிப்ட் இன் மெனி சிட்டிஸ். அதாவது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்துட்டு நேற்று ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லியில் மட்டும் இல்லைங்க, எல்லா இடத்துலையுமே வந்துட்டு தீபாவளிக்கு அப்புறம் காற்றின் தரக்குறியீடு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க நிறைய சிட்டிஸை வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறது டேட்டா எடுத்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நவம்பர் 11 வந்துட்டு இந்தியாவோட மோஸ்ட் ஒரு பாப்புலேட்டட் சிட்டி எடுத்திருக்காங்க. நவம்பர் 11th புவர் கேட்டகரியில் வந்து 35 சிட்டிஸ் இருந்திருக்காங்க. வெரி புவர் கேட்டகரியில் 11 சிட்டிஸ் இருந்திருக்காங்க, இது பிஃபோர் தீபாவளி. இந்த புவர் கேட்டகரி வந்து ஏக்யூஐ ரேங்க் வந்து என்ன இருக்குன்னா 200 to 300, வெரி புவர் வந்து 300 to 400. பட் ஆஃப்டர் தீபாவளி நவம்பர் 13 செக் பண்ணும்போது புவர் கேட்டகரியில் 80 சிட்டிஸ் இருந்திருக்காங்க, வெரி புவர் கேட்டகரியில் 52 சிட்டிஸ் இருக்காங்க. இது எல்லாமே இந்தியா ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க, ஹேண்ட் பிக்டாக சில சிட்டிஸ் மட்டும் எடுத்து அதோட டேட்டா வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. தென் 35% மோர் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவல் டு யூஎஸ் இன் 2023. அமெரிக்காவில் வந்து பட்டப்படிப்பு படிக்கிறதுல இந்திய மாணவர்கள் வந்து முதலிடம். இதுக்கு முன்னாடி சீன மாணவர்கள் தான் எப்போதுமே முதலிடம் இருந்திருப்பாங்க எண்ணிக்கையில், பட் இந்த தடவை வந்துட்டு இந்திய மாணவர்கள் வந்து அதிக அளவில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன், இவங்க தான் வந்துட்டு அமெரிக்காவில் வந்து சர்வதேச பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்கள் பற்றி ஒரு அறிவிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிக்கையில் வந்துட்டு 35% மேலே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஎஸில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக வந்து இந்திய அரசு அதிகமான மெனக்கெடல் பண்ணியிருக்காங்க, நிறைய ஆலோசனை மையங்களும் இப்போ திறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஏர் பொல்யூஷன் வந்துட்டு டெல்லி மட்டும் கிடையாது, சென்னையிலையும் வந்துட்டு பெரிய இம்பேக்ட் கொடுத்துருக்கு. சென்னையில் உள்ள சில முக்கியமான இடங்களை வந்து நோட் பண்ணி அதில் உள்ள ஏர் பொல்யூஷனை கொடுத்துருக்காங்க. சென்னை முழுவதும் இந்த பட்டாசு கழிவுகள் அதாவது கிராக்கர்ஸ் வேஸ்ட் மட்டும் 3 நாளில் 210 டன் வந்துட்டு நம்மளோட தூய்மை பணியாளர்கள் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதிகமாக பொல்யூஷன் வந்து இந்த காற்று தர குறியீடு வந்து எங்கே மோசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளசர வாக்கத்தில் வந்துட்டு மோசமாக பதிவாயிருக்கு 365, அப்புறம் நுங்கம்பாக்கம் சவுகார்பேட் டி நகர் இந்த இடத்துலலாம் வந்துட்டு 300 அதிகமாக பதிவாகியிருக்கு. பட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பரவாயில்ல, ஏன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு சில இடங்களில் சவுகார்பேட் அந்த இடங்கள்லாம் வந்துட்டு 700 வரைக்கும் போயிருக்கு, பட் இந்த தடவை வந்துட்டு 300 கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, பட்டாசு கழிவுகள் அதிகமாக இருக்குதுல்ல, இதை வந்துட்டு திடக்கழிவு மேலாண்மையில் கொடுத்து எப்படி ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. தென் ஆப்ட்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு நகரங்களுக்கு இடையே சரக்குகளை எளிதாகவும் திறமையாகவும் கொண்டு செல்வதற்காக ஐஐடி மெட்ராஸ்லேருந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா, நோ புரோக்கர், டைரெக்டாக கன்சியூமர்ஸ் வந்துட்டு டிரைவரை காண்டாக்ட் பண்ணியே எடுத்துக்கலாம். ஸோ நடுவில் உள்ள இந்த இடத்தரகர்களுக்கான அந்த அமௌண்ட் வந்து குறையும். ஸோ இது கன்சியூமருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப் ரூட் அப்படிதான் வந்து இதோட பேர். இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் ஐ ஸ்டோர்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நடுவில் ஒன்று விட்டுட்டோம், மணிப்பூரில் ரொம்ப நாளாக கலவரம் நடைபெற்றுருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். இந்த மணிப்பூர் கலவரம் வந்து தேசிய அளவில் வந்து பெரிய பிரச்சனையாக இருப்பச்சு, அது எல்லாமே இருக்குது தெரியும். நம்ம அரசியல் பேசாமல் இதில் உள்ள கான்ஸ்டியூஷன் மட்டும் பார்க்கலாம். மைத்தேயி, அங்கே 2 குழுக்கள் இருக்காங்கங்க. இந்த மைத்தேயி குழு வந்துட்டு மணிப்பூரில் 53 பாப்புலேஷன் இவங்க தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஆதரவாக வந்துட்டு ஒரு 9 ஆயுத குழுக்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க. இந்த 9 ஆயுத குழுக்களுக்கும் மத்திய அரசு தடை விதிச்சிருக்காங்க. எந்த தடுப்பு சட்டத்தின் கீழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வந்து இவங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டே இருந்திருக்கோம், இன்னைக்கு ஒரு 5 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்தோம்.
இதில் இருந்து நம்ம எப்படி வந்து ஒரு 15 மார்க்ஸ்க்கு கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெல்லி பொல்யூஷன் அப்படின்னிங்கன்னா பொல்யூஷனோட காசஸ் என்னன்னு பாருங்கள், பொல்யூஷனோட இம்பேக்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எதுக்கு டெல்லிக்கு மட்டும் அடிக்கடி ஒவ்வொரு வருஷமும் விண்டர் சீசனில் ஒய் டெல்லி அலோன் சஃபர்ஸ் அலாட் அப்படின்னு பாருங்கள். இதுக்காக டெல்லி கவர்மெண்ட் நிறைய ப்ரிகாஷன்ஸ் மெத்தட் எடுத்திருக்காங்க. தென் பொல்யூஷன் வந்ததுக்கப்புறம் கூட நிறைய மிட்டிகேஷன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அது என்னலாம் அப்படின்னு ஒருத்தர பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட்டும் தென் சுப்ரீம் கோர்ட் கூட அவங்களுக்கு நிறைய ஐடியா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன கான்ஸ்டியூஷனுக்கு கீழே வரும், அவங்க கொடுக்குற ஐடியா வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஆயுத குழுக்கள் மத்திய அரசு தடைன்னு பார்க்கும்போது ஒரு சட்டம் சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த சட்டத்தை எடுத்துகிட்டு இந்த சட்டம் வந்து எப்போ ஏற்றினாங்க, இதுக்கு கீழே யாரெல்லாம் வந்து தடை பண்ணியிருக்காங்க, ஒரு தடவை தடை விதிச்சாங்கன்னா அது எத்தனை வருஷத்துக்கு அந்த தடை செல்லுபடியாகும், இந்த மாதிரி ஒவ்வொரு கீ பாயிண்ட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம 15 மார்க்ஸ்க்கு எழுதும் போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசெண்டாக வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் போட்டிருந்தாங்க, ஹிந்து அண்ட் தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி உள்ள எடிட்டோரியல் பேஜில் இருந்தும் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தும் எப்படி வந்துட்டு குரூப் ஒனுக்கும் குரூப் டூக்கும் வந்துட்டு மெயின்ஸுக்கு கொஸ்டின் எடுத்திருக்காங்க, எந்த தூரம் வந்துட்டு அது இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படின்னு காமிச்சிருந்தாங்க. ஒரு தடவை அந்த அனாலிசஸையும் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் படித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இன்னும் நியூஸ் பேப்பரில் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வேர்ல்டு டயபெட்டிக் டே. ஸோ இந்த 2023 தீம் கருப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டு டயபெட்டிக்ஸ் கேர். இப்போ இந்த டயபெட்டிஸ் வந்து தொற்றாத நோய்கள் பட்டியலில் வந்துட்டு இந்தியாவில் அதிகமான மெம்பர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த டயபெட்டிஸ் தான். டிஎன்பிசிக்கு இல்லாட்டிலையும் நம்மளோட நிகழ்கால வாழ்க்கைக்கு இது தேவையானது இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு நிறைய எல்லா நியூஸ் பேப்பர்லையும் மோஸ்ட்லி வந்துட்டு டயபெட்டிஸ்க்கு அதனோட என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எப்படி அதை ஓவர் கம் பண்ணலாம், நம்மளோட ஹெல்த் லைஃப் ஸ்டைலை எப்படி வாழலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த எடிட்டோரியல் பேஜும் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு டிசீஸ் அப்படின்னு ஒரு டாப்பிக்கே இருக்குது. தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சங்கரதாஸ் சுவாமிகள் அவங்களோட 101வது நினைவு தினம் வந்துட்டு கடைபிடிச்சிருக்காங்க. புதுவை அரசு சார்பில் இதோட நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. இவர் யார் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும், டிஎன்பிசி படிக்கிறவங்க எல்லாருக்கும். தமிழ் நாடக தந்தை, தமிழ் நாடகத்துறையின் மறுமலர்ச்சியாளர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்க 30 வருஷம் காலம் வந்துட்டு தன்னோட வாழ்க்கையை நாடகத்துறைக்காகவே செலவிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 63 நாடகங்கள் இயற்றி அதை வந்துட்டு வெளியும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் உத்தரகாண்டில் வந்துட்டு ஒரு சுரங்கப்பாதை தோண்டினாங்க, அதில் வந்து ஏற்பட்ட விபத்தில் வந்து ஒரு 40 பேர் உள்ளே மாட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரியும். இப்போ வந்து இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இது ஒரு டிசாஸ்டர் தானே, இந்த டிசாஸ்டர்லேருந்து மீட்பு பணிக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு கீவேர்டாக வச்சு நம்ம எழுதிக்கணும். தேசிய பேரிடர் மீட்பு படை வந்திருக்காங்க, மாநில பேரிடர் மீட்பு படை, இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படை, இது வந்துட்டு பார்டர் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படை வந்திருக்காங்க, எல்லை சாலை அமைப்பு வந்திருக்காங்க, தென் தேசிய நெடுஞ்சாலைத்துறை, இவங்க எல்லாருமே மீட்பு பணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக ஒரு டிசாஸ்டர் நடந்தால் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. தென் இதில் வந்து ஒரு 40 பேர் வந்து உள்ள மாட்டியிருக்காங்க, அவங்க எல்லாருமே சீக்கிரம் மீட்கணும் அப்படின்னு நம்மளும் சொல்லிக்கிறோம். இது நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.